குரூப் டூ மெயின்ஸ் கிளாஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த டாப்பிக்கோட நம்ம வந்து 6 மார்க் குவஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு மெயினாக மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க், 12 மார்க் அண்ட் 15 மார்க் இப்படி தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மார்க்கில் முக்கியமான ஒரு 4 இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம வந்து 15 மார்க்கில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி பார்த்தோம். அதில் ஸ்பீக்கர் அதை காயின் பண்ணி க்வெஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லோக்கல் அதாலத், இந்த ஹைகோர்ட்ஸ் கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸில் நம்ம வந்து லோக் அதாலத் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் லோக் அதாலத், அதுக்கப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது இந்த அமைச்சரவை இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். இன்னொரு க்வெஸ்டின் வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்பீக்கர். நமக்கு வந்து ஜென்ரலாக தெரியும் லோக்சபாவில் வந்து சபாநாயகர் என்றவங்க இருப்பாங்க. ஸோ அதே ஸ்டேட்டஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இவங்க தான் அந்த அவையோட தலைமை, எல்லாமே ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். பேரவையின் தலைமை அதிகாரி. ஸோ இவங்க ரிலேட்டடாக என்ன ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 178 அண்டு பார்ட்டு வந்து 6. இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் எம் அப்பாவு. மேக்ஸிமம் இந்த மாதிரி அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களை எழுதும்போது கொஞ்சம் மிஸ்டர் அப்படின்னு இனிஷியல் இல்லைனாலும் பரவாயில்ல, மெயினாக வந்து அந்த மிஸ்டர் அந்த வார்த்தை கொண்டு எழுதுங்க. ஜென்ஸாக இருந்தால் மிஸ்டர், லேடிஸாக இருந்தால் மிஸ், அந்த மாதிரி அந்த இனிஷியல் கொண்டு எழுதுங்க, அதாவது மதிப்பாக. ஸோ ஜென்ரலாக ஆர்டிக்கல் 210 இந்த மாதிரி ஒரு 6 மார்க் இப்படி தான் கேட்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 2-3 ஆர்டிக்கல் தெரிஞ்சிருந்தால் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆர்டிக்கல் 210 பொறுத்த வரைக்கும் என்ன மொழியில் வந்து பேசலாம், சட்டசபைக்கான மொழி அதை பற்றி தான் ஆர்டிக்கல் 210 வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் மெம்பர்ஸ் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து பேசலாம். ஸோ ஜென்ரலாக டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் வந்து ஆல்மோஸ்ட் யாருக்கு ஈக்குவல்னா லோக்சபா. லோக்சபான்னா நம்ம வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு ஈக்குவல் தான் ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள அந்த சபாநாயகருக்கான டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ ஜென்ரலாக ஸ்பீக்கர் பற்றி இதில் வந்து இருக்குது. ஸ்பீக்கர் வந்து அவங்களோட ஆஃபீஸ் வந்து அந்த தட் இஸ் அந்த அசம்பிளி வந்து கலைஞ்சிடுச்சுன்னா அவங்களுடைய பொறுப்பும் அங்கே வந்து முடிஞ்சிடும். அதாவது இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த அவை வர வரைக்குமே இவங்க வந்து ஸ்பீக்கராக இருக்கலாம். அதாவது இப்போ வந்து நரேந்திர மோடி ஆட்சி போயிட்டு இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் காங்கிரஸ் வராங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் அவை தொடங்குற வரைக்குமே வந்து இந்த பழைய ஸ்பீக்கர் தான் வந்து தலைமை தாங்குவாங்க. சட்டசபை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியை இழப்பது இல்லை. ஸோ இது வந்து ஒரு சபாநாயகர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருப்பதை துறக்கும் பொழுது அவரது பதவியை காலி செய்கிறார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் என்றவங்க கண்டிப்பாக அந்த அசம்பிளியில் ஒரு மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி வந்து இருக்கணும். சப்போஸ் அதுக்கான தகுதி இல்லைன்னா அவங்க வந்து ஸ்பீக்கராக இருக்க முடியாது. ஆனால் அந்த அவை வந்து கலைஞ்சாலுமே அவங்க வந்து ஸ்பீக்கராக இருக்காங்க, அதாவது அடுத்த அவை ஃபார்ம் ஆகிற வரைக்கும். ஸோ இங்கே சொன்ன பாயிண்ட் தான் இங்கேயும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இது வந்து ஒரு அவை கலையிறது, இது வந்து அடுத்த அவை ஃபார்ம் ஆகிற வரைக்குமே அவங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேம் தான். அவர் எந்த நேரத்திலும் தனது பதவியை ராஜினாமா செய்யலாம். இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் பாயிண்ட் தான். ஸோ மெயினாக இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு 1 and 4 மெயினாக வந்து படிச்சுக்கோங்க. இவங்களோட டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம் மற்றும் மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர்ஸ் அண்ட் டீக்கரம், மெயின்டெயின் த ஆர்டர் அண்ட் டீக்கரம் ஆஃப் தி ஹவுசஸ் இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து டிவியிலேயே வந்து பார்ப்போம். அவங்க வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் யாராவது அதிகமாக பேசினாலோ, ஸோ அதை தான் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறது அவங்களுடைய ஒர்க்கு தான். ஸோ அவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒப்புதல் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு ஹவுஸ்னே எடுத்தால் நம்ம வீடே எடுத்தாலும் அந்த ஒழுக்கம் மெயின்டைன் பண்ணுறதும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த அவையிலையும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கோரம்னு சொல்லுவாங்க, அவையின் எண்ணிக்கை, அதாவது இவ்வளோ பேராவது இருக்கணும், அதாவது ஒரு அவை நடக்கணும்னா இவ்வளோ பேராவது இருக்கணும்னு இருக்கும்.
ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வந்து நிறுத்துறதுக்கான உரிமையும் தள்ளி வைக்கிறதுக்கான உரிமையும் மறுபடியும் கூட்டுறதுக்கான உரிமையும் இவங்களுக்கு தான் உண்டு. இதை பற்றி ஆர்டிக்கல் 189ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட இறுதி மொழிபெயர்ப்பாளர், ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவையோடைய ப்ரொசீஜர் அண்ட் பிஸ்னஸ் எல்லாமே இவங்களுடைய கண் பார்வையில் தான் நடக்கும். அவையின் நடைமுறை மற்றும் பணிகள் தொடர்பான சட்டங்கள் உருவாக்குதல் எல்லாமே இவங்க முடிவுபடி தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மணி பில். ஒரு மணி பில் வந்து பார்த்திங்கன்னா சில எல்லா பில்ஸும் வந்து மணி பில்லாக ஆகிடாது. ஏன் அப்படின்னா, ஸோ எல்லா பில்லுமே மணி பில்லாகிடாது. மணி பில் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். என்னென்னா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். சில தான் வந்து மணி பில்லே வராது, அது மேபி ஃபினான்ஷியல் பில்லாக வரலாம். ஸோ அந்த பில் வந்து ஒரு மணி பில் தான், பண மசோதா தான் உறுதி செய்கிற உரிமை வந்து இவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. பண மசோதா இல்லையா என்பதை இவர் தான் முடிவு செய்கிறார். அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது அந்த அவையுடைய மெம்பர்ஸை வந்து இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா, நம்ம வந்து ஜென்ரலாக ஷெடியூல் 9 or 10 ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தவறு தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கட்சியிலேருந்து மறு கட்சிக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால உடனே உடனே வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சப்போஸ் ஏதோ நியாயமாக சில நம்ம கான்ஸ்டியூஷனில் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை மீறி அவங்க வந்து நியாயமாக இல்லாமல் வேறு கட்சிக்கு மூவ் ஆனாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற உரிமை வந்து இவங்களுக்கு உண்டு. இது வந்து ஆர்டிக்கல் 191 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாயின்ட் சிட்டிங், கூட்டு அமர்வு, இதுக்கு வந்து இவங்க தான் தலைமை தாங்குறாங்க. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும், இந்த ரெண்டு பில் வந்து அதாவது ஒரு அவைக்கு இன்னொரு அவை, இங்கே வந்து சப்போஸ் இங்கே ஓகே பண்ணி இங்கே வந்து ஓகே இல்லைன்னா இவங்க தான் வந்து தலைமையாக இருந்து ரெண்டு பேரையுமே வந்து ஓகே பண்ண வைப்பாங்க. ஸோ இதான் இந்த கூட்டு அமர்வுக்கு இவங்க தலைமை தாங்குறாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் சிட்டிங், ஒரு அவை போயிட்டு இருக்கும்போதும் இவங்க வந்து அந்த மெம்பர்ஸோட ரெக்வஸ்ட் படி அந்த அவையில் வந்து சீக்ரெட்டாக வந்து பங்கேற்று கொள்ளலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய தனிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க தான் வந்து நிறைய கமிட்டிக்கான சேர்மன்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நம்ம பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்துருப்போம், பிஏசி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ்க்கு தான் இவங்க தான் வந்து சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மட்டும் இல்லாமல் சில கமிட்டிஸ்க்கு இவங்களே சேர்மனாகவும் இருக்காங்க. என்னென்ன கமிட்டி பார்த்திங்கன்னா, ரூல்ஸ் கமிட்டி, விதிகள் குழு, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, வணிக ஆலோசனை குழு, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, பொது நோக்க குழு. ஸோ இந்த கமிட்டிஸ்க்கு தான் இவங்களே சேர்மனாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் ஒரு 6 mark அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் இதையே 12 mark கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் தான். இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து நார்மலாக 6 mark படித்தாலும் 12 mark எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம், இதுலேயே வந்து ஆக்சுவலி இதில் நிறைய பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 6 mark கொடுக்குறதையும் கொஞ்சம் அதிகமாக தான் தரும். இதில் இருக்கிறத நீங்கள் மேக்ஸிமம் ப்ரெசென்ட் பண்ணாலே 12 mark எழுதலாம். சப்போஸ் கம்மியாக தான் கண்டென்ட்டை படிச்சிருக்கீங்க, அங்கே ஆனால் அதிகமாக கேட்குறாங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் எட்டகத்தள்ளி எழுதுறது, ரொம்பவும் அதுக்குன்னு அப்படியே இது பண்ணி காட்டக்கூடாது. கொஞ்சம் அந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு 4 points எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது, அதாவது இன்ட்ரொடக்ஷனில் ஹெட்டிங் போட்டுட்டு சைடில் இங்கே ஆர்டிக்கல் எடுத்தாந்து கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக எழுதுறது, எல்லாமே ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு 6 mark அளவுக்கு படித்ததையும் 12 mark அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடணும். பட் மேக்ஸிமம் இப்போ ஸ்பீக்கர் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் கண்டென்ட், இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக தான் வந்து படிக்க முடியாது. சப்போஸ் மேக்ஸிமம் வந்து 12 mark 15 mark அளவுக்கே நம்ம படிச்சுக்கலாம். சிலது வந்து கொஞ்சம் கம்மி கண்டென்ட்டாக தான் இருக்குது, அதை வந்து அந்த ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. அதை தாண்டி 12 mark 15 mark கேட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு சமாளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிக்கணும். அது வந்து உடனடியே யாருக்கும் வந்துடாது, த்ரூ அவுட் ப்ராக்டிஸில் தான் வரும். ஏன்னா இந்த விஷயம் படிப்பீங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி படிப்பீங்க, ஸோ இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜில் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மாநில அமைச்சர்கள் சபை. ஸோ இவங்களை பற்றி ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் லெவலில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த ப்ரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து எல்லா செயல்களையும் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட் லெவலையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த அமைச்சர்கள் குழு என்றதே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் தலைமை வந்து பார்த்திங்கன்னா
சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கவர்னரை வந்து வழி நடத்துவாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாத்தையும், டிசிஷன் மேக்கிங் இவங்க தான். கவர்னர் வந்து ஜஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் வந்து தருவார், அசன்ட் வந்து தராரு. ஸோ அவ்வளோதான், பட் இவங்க தான் முடிவு எடுக்கிறவங்க. ஸோ இதுதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்கள பற்றி ஆர்டிக்கல் ஜென்ரலாக இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆர்டிக்கல் இல்லை, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு என்ன ஆர்டிக்கல் பார்த்தோமோ அதே தான் ஆல்மோஸ்ட், 163-167. நெக்ஸ்ட் இவங்களோடைய அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கவர்னர் தான் வந்து இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதை கூட சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, இவங்கவுங்க தான் வந்து அமைச்சர்கள் குழுவில் இருக்கணும். ஸோ ஆளுநருடைய ஆலோசனைப்படி தான் இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா, கவர்னர் என்ற வார்த்தை சில இடத்துல ஆளுநர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், சில இடத்துல கவர்னர் மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தாலும் இதே மாதிரி சில காம்பினேஷன் வந்து இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ரொம்ப பெருசுப்படுத்தி எடுத்துக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஆளுநர் என்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஆளுநராகவே மென்ஷன் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல் புக்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது, அதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுடைய அமைப்பு, இவங்க வந்து எப்படி இருக்காங்க, இவங்களோட அமைப்பை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அந்த அளவுக்கு வந்து சொல்லலை. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது இல்லை. ஸோ இது வந்து யா சீஃப் மினிஸ்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, சைஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஆஸ் பர் த ரெக்குயர்மெண்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது அந்தந்த சட்டசபைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க இதில் மெயினாக வந்து மூன்று விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை அமைச்சர்கள், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், மாநில அமைச்சர்கள், அதுக்கப்புறம் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ், துணை அமைச்சர்கள். இதில் வந்து இந்த கேபினெட் ரேங்கிங்கில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹை லெவலில் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஆர்டிகல்ஸ் தான். இதையே உங்களுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆல்ரெடி கவர்னரில் வந்து பார்த்துருப்போம், சாரி சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்துருப்போம். சிஎம்க்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் உள்ள இது என்னன்னு, அதாவது இவங்களுக்கு உண்டான தொடர்புகள் என்ன, ரிலேஷன் என்ன, பவர்ஸ் ஷேரிங் என்னன்னு. ஸோ அந்த பாயிண்ட்டே எடுத்து இங்கே எழுதலாம். அதை தான் இந்த ஆர்டிக்கலாகவும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதையே பவர்ஸாக கேட்டால் நீங்கள் ஒரு ஒரு ஆர்டிக்கல் போட்டு கீழே வந்து இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணால் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்துடும். எல்லாமே இங்கே வந்து அப்படியே இப்படி தான் ரெடிமேடாக அப்படியே ஓரளவுக்கு நம்ம மெயின்ஸ்க்கு ரெடிமேடாக ரெடி பண்ணிப்போம். பட் எப்படியாக இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து மாத்திர கேப்பபிளும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். இதுதான் இந்த மெயின்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப கற்றுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டரில் ஷேர் பண்ண அந்த பாயிண்ட் எழுதலாம், இல்லை இங்கேயே ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணி கீழே இந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆர்டிக்கல் 163 இதுபடி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 164 இவங்களுடைய மற்ற ப்ரொவிஷன்ஸ், அமைச்சர்களுக்கான பிற ஒதுக்கீடுகள். அதுக்கப்புறம் 166 கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க தான் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து இது பண்ணுவாங்க, ஒரு மாநில அரசின் வணிக அல்லது பணிகள் நடத்தை. 167 டியூட்டிஸ் ஆஃப் சிஎம் ஆஸ் ரெஸ்பெக்ட் த ஃபர்னிஷிங் ஆஃப், அதாவது சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எடுக்கிற முடிவுகளை கவர்னருக்கு வந்து தெரிவிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ். இதையே ஃபங்க்ஷன் பவர்ஸ் கேட்டாலும் இதையே ஆர்டிக்கல் இப்படி வந்து நீங்கள் எழுதுங்க, ஆர்டிக்கல் 163 போட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கிலீஷில் எழுதுகிறேன், டு அட்வைஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு சிஎம், டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். ஸோ இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணாலே ஒரு பக்கத்துக்கு வந்து வந்துடும். இதையே 6 மார்க் கேட்டாங்கன்னா ஜென்ரலாக இப்படி எழுதிடலாம், இல்லை 12 மார்க் கேட்டாங்கன்னா அப்படி மேலே ஆர்டிக்கல் போட்டு கீழே பாயிண்ட் எழுதுங்க. உங்களுக்கு வந்து குறுகி ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும், அது 6 மார்க்கில் கொடுத்துருங்க, விலக்கி தரணுன்னா கொஞ்சம் பிரித்து தாங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோக் அதாலத், இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தகராறு தீர்க்கும் மாற்று வழிமுறைகளில் ஒன்று. அதாவது ஜென்ரலாக நம்ம வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதெல்லாம் தான் நமக்கு மெயினாக தெரியும். இதை தவிர்த்து வந்து சின்ன சின்னதாக நிறைய இருக்குது, ஃபேமிலி கோர்ட்டு, லோக் அதாலத், அதாவது குறைகள் தீர்க்கறதுக்கான ஒரு இடமா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீயாம்பிள், அதாவது நம்மளுடைய முகவுரையில் வந்து பார்த்திங்கன்னா
ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து ஒரு ஒரு சிட்டிசனுக்கு வந்து கிடைக்கணும் என்ற ப்ரொவிஷன் வந்து ப்ரீயாம்பிளில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்படுகின்றன. நீதியை பாதுகாப்பது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியலை பாதுகாக்கிறது. இதெல்லாம் பொறுத்து தான் இந்த லோக் அதாலத் வந்து செயல்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லோக் அதாலத் இது உருவாக்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த ஆர்டிகல் 39A, ஆர்டிகல் 14 அண்ட் 22. ஆர்டிகல் 39A பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது இது வந்து நமக்கு டிபிஎஸ்பியில் வந்து வரும், ஃப்ரீ லீகல் எய்டு டு தி டிப்ரைவ்டு அண்டே வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டின்னு ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவியை வந்து தரணும். ஸோ இதுதான் ஆர்டிகல் 39A வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுபடி தான் வந்து இந்த லோக் அதாலத்ன்றது செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 14 அண்ட் 22, இதில் வந்து பார்த்திங்கன்னா, கம்பல்சரி ஃபார் த ஸ்டேட் டு கேரண்டி ஈக்வாலிட்டி பிஃபோர் தி லா, அதாவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற ஒரு விஷயத்த ஆர்டிகல் 14 அண்ட் 22 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடியும் இந்த லோக் அதாலத், ஏன்னா சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு வரும்போதே யார் யாருக்கு தான் பணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் சமம் என்றது இல்லை, பணம் இல்லாதவங்களுக்கும் சமம் என்றதுக்காக தான் இந்த மாதிரி லோக் அதாலத் தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபீஸ் கலெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு மினிமம் லெவல் ஃபீஸ் கலெக்ஷன் தான் இருக்கும், அதுவே வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சட்டம் என்றதே எல்லாருக்கும் சமமாக போய் சேரணும் என்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் லோக் அதாலத்தை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1987 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டு, சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம். இது இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1987 உருவாக்கி 1995 இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு. இதுபடி பார்த்திங்கன்னா, ஃப்ரீ அண்டு காம்பிடண்ட் லீகல் சர்வீசஸ் டு தி வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, அதாவது நாடு தழுவிய சீரான வலையமைப்பை நிறுவ சமூகத்தின் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச மற்றும் திறமையான சட்ட சேவைகளை வழங்குகிறது. ஸோ இந்த சட்டம் படி இதை வந்து ரொம்ப இவ்வளோ டீப்பாக பெருசாக எழுதி காட்ட தேவையில்லை. ஆர்டிகல் 39A அப்படின்னு போட்டு ஃப்ரீ, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரும்போது கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தரணும், பட் நீங்கள் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கோங்க. 39A ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி டிப்ரைட் அண்ட் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு அந்த முக்கியமான எது தான் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தேவையோ அந்த வார்த்தைகள் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா எல்லா வார்த்தைகளையும் கொண்டு ஃபில் பண்ணாலும் நமக்கு டைம் ஆகிடும். நமக்கு இருக்கிற டைமில் ஒரு க்வெஸ்சனுக்கு 6 நிமிஷம்னா அந்த டைம் பேஸ்டாக என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம கொடுத்துடணும். அடுத்து இவங்களுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மன் இருக்காங்க, அதை தவிர்த்து 2 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ சேர்மன் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஜுடிஷியல், அதாவது ஆல்ரெடி வந்து இந்த நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக வந்து இருக்கிறாங்க. தலைவர் பதவியில் இருப்பவர் பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற நீதித்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும். அதாவது அந்த பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஓகே, இல்லை ரிட்டையர் ஆனவங்களா இருந்தாலும் ஓகே. அதர் 2 மெம்பர்ஸும் மேக்சிமம் வந்து லாயராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் அதாலத்தில் உள்ள வழக்குகளை தீர்மானிக்கும் நபர்கள் லோக் அதாலத்தின் உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஸோ அந்த வழக்கை தீர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அவர்களுக்கு சட்டப்பூர்வ இடையீட்டாளர்கள் பங்கு மட்டுமே உள்ளது, அவர்களுக்கு எந்த நீதித்துறை பொறுப்பும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அவங்களுக்கான அந்த ரெக்குயர்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த லோக் அதாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா, ஒரு சட்ட அந்தஸ்து தான். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்டிக்கல் பார்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் சொல்லலாம். ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ்னால் சட்டத்து மூலமாக உருவாகிருக்கும், பட் கான்ஸ்டியூஷனில் அதுக்கு எந்த இடமும் இருக்காது. ஸோ அதுதான் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது, கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து கிடையாது, சட்ட அந்தஸ்து இதுக்காக வழங்கப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக் அதாலத்து
அதாலத்தோட டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் கோர்ட்டோட டிசிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபைனலாக இருக்குது. சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் 1987 கீழ் லோக் அதாலத் மூலம் எடுக்கப்படும் முடிவு சிவில் நீதிமன்றத்தின் தீர்ப்பாக கருதப்பட்டு இறுதியானது மற்றும் அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த தீர்ப்பு வந்து ஒரு சிவில் கோர்ட்லேருந்து என்ன வந்து டிசிஷன் அதாவது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இது இதாகி ஃபைனலாகி வருது. அண்டு இவங்களுடைய கேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு அப்பீல் தான் வந்து பண்ண முடியாது. லோக் அதாலத் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அதாவது எதிர்த்து பண்ணக்கூடாது, அதாவது இவங்க கொடுத்த தீர்ப்பு வந்து தவறானது அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து பண்ணக்கூடாது. ஆனால் மேல்முறையீட்டுக்கு எந்த ஏற்பாடும் இல்லாவிட்டாலும் லோக் அதாலத் வழங்குவதில் கட்சிகள் திருப்தி அடையவில்லை, அதாவது எதிர்த்து பண்ணக்கூடாது ஆனால் திருப்தி அடையலை அப்படின்னா அவர்கள் வழக்கை தொடங்க சுதந்திரமாக விடப்பட்டு உள்ளனர். ஸோ அதாவது அவங்களுக்கு இதா இந்த இவங்களுடைய வேர்டிக்டை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறதோட எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு முன் வச்சு நம்ம வேணால் கொஞ்சம் அடுத்த இதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து அந்தளவுக்கு நோ கோட் ஃபீ தான் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு தகராறு லோக் அதாலத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டு பின்னர் தீர்வு காணப்பட்டால் அந்த மனு மீது நீதிமன்றத்தில் முதலில் செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணமும் கட்சியினருக்கு திருப்பி தரப்படும். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போயிருக்கோம், அங்கே வந்து ஒரு 1000 ரூபா பே பண்ணியிருக்கோன்னா அந்த கேஸ் வந்து லோக் அதாலத்துக்கு வந்துடுச்சுன்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சி மறுபடியும் அந்த 1000 ரூபாயை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபீஸும் வந்து கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ரீ ரெட்ரஸல் மெக்கானிசமாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 66,000 கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருந்தது. ஏன்னா நம்ம இதை பொறுத்த வரைக்குமே இந்த கேசஸ் வந்து சீக்கிரம் சால்வ் ஆகாமல் இருக்கிறது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட் இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வழக்காடுபவர்கள் லோக் அதாலத்தை அணுக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர், ஏனெனில் இது ஒரு சுமூக தீர்வை அடைய அனுமதிக்கும் கட்சி உந்துதல் செயல்முறையாகும். பார்ட்டி ட்ரிவன் ப்ராசஸ், லிட்டிகன்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு அப்ரோச். மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன கோர்ட்டுக்கு போகிறவங்க தான் கூட லோக் அதாலத் போய் பாருங்க என்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா லோக் அதாலத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம்னாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்னாலே இந்த ஸ்பீடியாக இருக்கணும். மேக்ஸிமம் சிங்கிள் டேயில் தான் கூட நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குதாம். ஸோ ஸ்பீடாக அந்த எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறாங்களோ அதுதான் ஒரு பெட்டரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்குது. லோக் அதாலத்துக்கள் நெகிழ்வுத்தன்மை காரணமாக வேகமாக உள்ளன. அகெயின் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸை சிவில் கோர்ட் ஸ்டேட்டஸ் கோர்ட் ஃபீ வந்து இல்லை, அதே பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு 3 மார்க் அளவு கொடுத்துருக்கேன், பட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இது டீப்பாகவே படிப்போம். இங்கே வந்து முக்கியமான சில விஷயம் தான் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் அளவுக்கு க்வெஸ்டின் எதிர்பார்க்கலாம். இப்போ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் நான் ஜென்ரலாக வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுடைய பவர்ஸ் அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து இங்கேயும் நம்ம வந்து எடுத்து எழுதிடலாம். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது எல்எம் சிங்வி கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இவங்களுக்கு தான் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் தாங்க அப்படின்னு தரும்போது தான் அதுக்கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Article 243I, Article 243Y இது வந்து ரொம்ப முக்கியம். Article 243I படி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வரணும். இவங்க வந்து அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஃபினான்சஸ் மெயினாக பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இவங்களுக்கான ஃபினான்சஸ் தான் இவங்க வந்து பார்ப்பாங்க.
அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 243Y, இது பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ் அண்ட் மேக் ரெக்கமெண்டேஷன் டு தி கவர்னர். மெயினாக வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ், ஸோ 243I பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சாயத்துக்கான முனிசிபாலிட்டி செட்டப் பண்ணுறது. 243Y பொறுத்த வரைக்கும் முனிசிபாலிட்டிக்கான பஞ்சாயத்து செட்டப், இது ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணுறது நகராட்சிக்கானது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து பஞ்சாயத்து, இது வந்து முனிசிபாலிட்டி. அதுக்கப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் அதே தான், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல் எலெக்ஷன் டு த லோக்கல் பாடிஸ் இன் த ஸ்டேட்டு, சுதந்திரமான நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற தேர்தலை நடத்துவதற்காக இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்தோடனே ஸ்டேட்டுக்கான எலெக்ஷன்ஸ் தான் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிப்போம், அது கிடையாது. இவங்க வந்து ஜஸ்ட் லோக்கல் பாடிஸ்க்கான எலெக்ஷன், பஞ்சாயத் முனிசிபாலிட்டி இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன்ஸ் தான் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 243K அண்ட் 243ZA தான் ரொம்ப முக்கியம். 243Kல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பர் இன்டென்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ், அதாவது ஜஸ்ட்டு அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதாவது பட்டியல்களை தயாரிக்கிறது, மேற்பார்வையிடுறது, வழிகாட்டுறது, கட்டுப்பாடு பண்ணுறது, இதெல்லாம் தான் 243Kல. இது வந்து பஞ்சாயத்துக்கான இது எலெக்ஷன் கமிஷன். இதே முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 243ZA வந்து வருது. இதிலே வந்து K2 ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பஞ்சாயத்து தான். ஆல்மோஸ்ட் இவங்களோட டென்யூர் அப்பாயின்மெண்ட் இதை பற்றி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதையே வந்து ஒரு 12 மார்க் அளவு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கண்டென்ட் வந்து பார்த்துக்கோங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கண்டென்ட் வந்து நான் மேக்ஸிமம் கிளாஸாக இல்லை மெட்டீரியலில் வந்து எக்ஸஸ் பண்ணி தந்துடுறேன். ஸோ இந்த ஒரு 4 டாபிக்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். இதை தவிர்த்து வந்து இன்னும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது தான். அதாவது வந்து இப்போ நம்ம ஹைகோர்ட் பார்த்தோம், அது கீழே வந்து நம்ம இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ், இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த இந்த டாப்பிக்கில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஏரியா வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நோட்ஸில் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ரெடி பண்ணுறோம், இருந்தாலும் கொஞ்சமாவது அவசரமாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடக்கூடாது சொல்லிட்டு தான் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிறோம். பட் ரொம்பவும் டிலே ஆகாது. மேக்ஸிமம் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து நல்ல மெட்டீரியல் அண்டு எப்படி க்வெஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் முக்கியமான எக்ஸாம் பேஸ்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ஹைகோர்ட் ரிலேட்டடாக கேட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் கவர்னர் கேட்டுட்டாங்க, சிஎம் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த ஏரியா தான் கேட்டாங்க. இது எல்லாமே நான் மேக்ஸிமம் கிளாஸஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ மெட்டீரியலை இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக அப்டேட் பண்ணி தருவோம், அவ்வளோதான். நான் நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தரேன். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.